முஸ்லிம்களாகிய நம்முடைய கொள்கை இந்த உலகத்துடைய வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. அனைத்துமே சோதனை தான் எங்களுக்கு. இந்த சோதனையான உலகத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ் சோதித்திருக்கின்றார். எங்களுக்கு சோதனை புதிதான ஒன்றல்ல. நாம் மாறி விளங்கி விடக்கூடாது. முஸ்லிம் சமூகத்துக்கு காலமெல்லாம் சோதனை தானா? இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு இருந்து வாருங்கள். சோதனை தான். சோதனை எந்த அளவுக்கென்றால் கழுத்து வரை கூட வந்தது சில காலங்களில். அதற்காக இஸ்லாம் விழுந்து விட்டதா? முஸ்லிம்கள் நிதானமாக, முஸ்லிம்கள் மிக கவனமாக வாழக்கூடிய ஒவ்வொரு காலமும் சோதனைக்குரிய காலம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த சோதனை, சொர்க்கத்தில் வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பூமிக்கு இறக்கினான். எவ்வளவு பெரிய சோதனை! இன்பமாக வாழ்ந்தவர் சொர்க்கத்திலே, உலகத்துக்கு வந்தார், டாய்லெட் போகிறார், அப்பொழுதுதான் நஜீஸை கண்டார். உலகத்திலே அவர் சுஜூதிலிருந்து அழுதார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டார். 950 வருடம் இஸ்லாமிய பிரச்சாரம், ஆனால் ஏற்றுக்கொண்டவர்கள் 80 பேர் தான். பெரிய சோதனை. மற்ற முழு ஈராக்குமே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய விரோதி. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டார். சகோதரர்களே, ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டது சாதாரண சோதனை அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் எல்லோருமே சேர்ந்துதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கட்டி நெருப்பிலே போட்டார். தட்ட தனியாக நின்று சோதனையை எதிர்கொண்டார். முஸ்லிம் சமூகத்துக்கு சோதனை வரக்கூடாது, சோதனையை தாங்க மாட்டோம் என்றால் இஸ்லாத்தில் எவ்வாறு வாழ்வு? ஏன் இந்த குர்ஆன் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது? இந்த குர்ஆன் ஏன் அல்லாஹ் இந்த குர்ஆனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறக்கி இன்று 1400 வருடமாக அல்லாஹ் ஏன் இந்த குர்ஆனை பாதுகாத்து வைத்திருக்கிறார்? ஒரு நபி வரமாட்டார் ஆறுதல் சொல்லுவதற்கு, ஒரு ரசூல் வரமாட்டார் ஆறுதல் சொல்லுவதற்கு. முஸ்லிம் சமூகம் இந்த குர்ஆனை பிரட்டி பார்க்கிற காலமெல்லாம் சந்தோஷம் அடையும். சோதனைகள் சகோதரர்களே இந்த சமூகத்தோடு ஒட்டி அனுப்பப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ பெரிய சோதனையிலும் மனம் தளரவில்லை. யோசித்தாங்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இவ்வளோ நான் அல்லாஹுவை பற்றி பேசுகிறேன் நும்ருதோடு, அல்லாஹ் கேளுமா இல்லையா? நெருப்ப பத்த வைக்காம, நெருப்ப மூட்டாம ஆக்குறது கேளுமா இல்லையா? மூட்ட வைத்தான் அல்லாஹ். நெருப்ப மூட்டுங்க, விறகுகளை சேர்க்க வைத்தான், சேருங்க விறகு. சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெரு நெருப்பு மூட்டணுமா? ஏன் மூட்டினாங்கண்டா தெரியும். இது இப்ராஹிம். இது சரி, நெருப்ப மூட்டியாச்சு, எப்படி போடுறது? கையால போடல, யாரும் தூக்கி, அதுக்கு ஒரு மிஞ்சனீக் செய்தார், தூக்கி வீசுறது, அதுவும் செய்தாச்சு. அல்லாஹ் இதெல்லாத்தையும் செயலிழக்க வைத்திருப்பானா இல்லையா? எல்லாமே செய்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அதிலையும் ஏத்தியாச்சு, அதிலும் ஏத்தப்பட்டுட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப வீசுறதுக்கு தயார். அல்லாஹ் ஒன்றுமே செய்யல, சரி வீசட்டும். வீசி நெருப்புல விழுந்து முடிஞ்சு. இப்பதான் அல்லாஹ் சொன்னான், குல்னா யா நாரு கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம். நெருப்புக்கு நாம் சொன்னோம், நெருப்பே உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது குளிராக சாந்தமானதாக மாறிவிடும். உலக ஆச்சரியமா இல்லையா? ஏற்றுக்கொள்றமா இல்லையா? உலகம் முழு உலகம் ஏற்றுக்கொள்ளுது. இது ஏற்றுக்கொள்ளலன்னா காஃபிர் ஆயிரும். நெருப்புள்ளுக்கு போய் பார்க்கிறார் நும்ருத், இது என்ன மனிதன் நெருப்புள்ளுக்கு இருக்கிறார், சந்தோஷமாக இருக்கிறார். அல்லாஹ் ஆக்கினான்,
சோதனைகள் வரும், சோதனைக்கு ஒரு முடிவு இருக்கு, முடிவு சந்தோஷமாக மாறும் இன்ஷா அல்லாஹ்.